ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. நல்லா இருக்கீங்களா? உங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிற பேக்னால் உங்கள் மாடிக்கு எதனாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். அதுக்கு இன்னைக்கு சூப்பரான, சிம்பிளான, ஈஸியான, ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்க போகிறோங்க. அந்த சொல்யூஷன் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை வச்சிட்டிங்கன்னா உங்கள் மாடியை பற்றிய கவலையை விட்டுட்டு நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தை பராமரிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், விளைச்சலை அமோகமாக பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். என்ன அந்த சொல்யூஷன்ஸ்னா, நாங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி அதில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மெத்தடை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். சில பேர் வந்து ட்ரெயின் செல்ஸை வச்சு மாடித்தோட்டத்தை அமைக்கிறாங்க. அந்த ட்ரெயின் செல்ஸு சில சமயத்தில் ஃப்ளோரில் வச்சு நம்ம செய்கிறப்போ அதுலேயும் இந்த மாதிரி சேறு தங்குறதும் தண்ணி ரொம்ப நேரம் தங்குற பிரச்சனையும் இருக்கும். சில மாடிகளில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செல்ஸில் பைப்ஸை கனெக்ட் பண்ணி அதவே ஸ்டாண்டாக மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நாங்கள் ஒரு மெத்தட் சஜஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் பிவிசி பைப்ஸு, வயரிங் பைப்ஸ் கூட வாங்கிக்கலாம். அந்த பைப்ஸை இந்த மாதிரி ட்ரெயின் செல்லில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பைப்போட ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதில் பிஓபியை கரைச்சி கூட ஊற்றி நல்ல சாலிடான ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். அப்போ அந்த ஸ்டாண்ட் டூரபிளாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போனீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். அப்போது அந்த ட்ரெயின் செல்லும் பேக்கோட சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஈஸியாக ஓஸ் பைப்பில் வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற அளவுக்கு மட்டுமே இந்த ஸ்டாண்டை நாங்கள் ரெடி பண்ணுறோம். மற்றபடி ரொம்ப லென்த்தியாக 6 இன்ச்சஸோ 12 இன்ச்சஸோ நாங்கள் பிளான் பண்ணல. அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5-6 legs வர மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரெயின் செல்லை பிளான் பண்ணிங்கனாவே போதும், நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். ஒன்றுக்கு ஒன்று பேகோ இல்லை ஒரு 12-18 bags தாங்குற அளவுக்கு அந்த ஸ்டாண்டுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கும். ரொம்ப ஹெவியாக லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் செல் டேமேஜ் ஆகி ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா பேர்டனாக வந்து அமையும். அதனால் ஒரு லைட் வெயிட் இருக்கிற விஷயங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பேரல் மாதிரி ஹெவியான கெப்பாசிட்டி இருக்கிற மாடித்தோட்டம் கண்டெய்னர்ஸை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் அந்த ட்ரெயின் செல்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் செல்ஸு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதுக்காக ரொம்ப சிம்பிளாக எஃபெக்டிவான சீப்பான ஒரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கவர் பிளாக்ஸ் தாங்க. கவர் பிளாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டெரஸ் லே பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பி கட்டுவாங்க, அந்த கம்பிக்கு கீழேயும் நமக்கு காங்க்ரீட் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த கவர் பிளாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கவர் பிளாக்ஸு காங்க்ரீட்லேயே செஞ்ச மெட்டீரியலாக இருக்கனால லைஃப்பும் வருங்க, ரொம்ப சீப்பு, ஈஸியாக அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2-3 மெத்தடில் அந்த கவர் பிளாக்ஸை யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வர அருமையான டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடி தோட்டத்தில் நல்ல விளைச்சலை நம்ம மாடிக்கு பாதிப்பு இல்லாமல் செய்கிறதுக்குரிய நிறைய டிப்ஸை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அந்த கவர் பிளாக்ஸை நீங்கள் வேரியஸ் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். அதாவது டாப்பில் வந்து 2 grooves இருக்குங்க, அந்த க்ரூவ்ஸில் நீங்கள் பைப்ஸை வச்சு கூட நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இல்லைனா ட்ரெயின் செல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ரிவர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரெயின் செல்ஸை ஃப்ளாட்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். 2 methodsஐயும் உங்களுக்கு காட்டுறோம். முதல் மெத்தடில் நாங்கள் வயரிங் பைப்ஸ் எடுத்து அதில் பிஓபியை ஃபில் பண்ணி நாங்கள் ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு 2 years முன்னாடி இருந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம். கவர் பிளாக்ஸை யூஸ் பண்ணி அந்த பைப்ஸ் அது மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வேஸ்ட் டைல்ஸை நாங்கள் பிளேஸ் பண்ணி நம்ம பேகை வச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட்னால உங்களுக்கு மாடிக்கும் உங்கள் பேகுக்கும் ஒரு நல்ல கேப் கிடைக்கும், வென்டிலேஷன் இருக்கும். அந்த பேக்லேருந்து வர வேஸ்ட் வாட்டரோ இல்லை மட்டோ மழைக்காலங்களில் சேர்கிற சேரோ வந்து ரொம்ப தங்காமல் ஈஸியாக அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல மெத்தட், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல்ஸ் இப்போ மாடித்தோட்டத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் செல்ஸை நாங்கள் இந்த கவர் பிளாக்ஸை கீழே ரிவர்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-6 numbers இல்லை இன்னும் 8 numbers கொஞ்சம் ஹெவியான பேக்காக வைக்க போகிறீங்க அப்படின்னா 8 numbers வச்சுங்கன்னா அதுக்கு மேலே நம்மளோட ட்ரெயின் செல்லை வச்சுட்டு அப்புறம் ஒரு வேஸ்ட் டைல் பீஸை வச்சு கூட நீங்கள் செய்யலாம்.
அப்போ ஃப்ளாட்டாக இருக்கிறப்போ அந்த ட்ரெயின் செல்லுக்கு சேஃப்டியும் கிடைக்கும், நல்ல லோடு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும். எப்போவுமே நம்ம ட்ரெயின் செல்ஸை பிளேஸ் பண்ணுறப்போ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெயின் செல்ஸை நம்ம கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ பெரிய பேக் வைக்க போகிறீங்க, அதாவது ஒரு 2.5 சைஸில் பேக் வைக்க போகிறீங்க இல்லை பேரல் வைக்க போகிறீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் செல்லை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயின் செல்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் கனெக்ட் பண்ணி எனி நம்பர் போகிற அளவுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி 2 ட்ரெயின் செல்ஸை ஒன்றா சேர்த்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 1:1 பேக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே ட்ரெயின் செல்லை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஆக்சா பிளேட்லேயே செய்யலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கட்டிங் மிஷின் இருந்ததுனாலும் அந்த கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதே போல் ட்ரெயின் செல்ஸில் ஸ்டேபிளாக லைஃப் வரணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் செல்ஸை நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதிகளில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா? இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்கள் சேனலில் மாடித்தோட்டம் சம்மந்தமான விஷயங்களும் கெமிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களும் பெட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுன்ற டிப்ஸும் நிறைய கொடுத்துருக்குறோம். அதனால் இது ஒரு ரொம்ப காம்போவான சேனல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், இட் இஸ் பாய் ஃப்ரம் குணா அண்ட் ஜோ ஃப்ரம் குணா ஜோ கிரியேட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.